பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வந்தனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மட்டுமாக இந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் நம்மை கருத்தோடும் அவருடைய கிருபையின் இரக்கத்தினாலே பாதுகாத்து வருகிறதை கண்டு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மை சுற்றி பல பாடுகள் போராட்டங்கள் மத்தியிலே கடந்து செல்கிற மக்களுக்கு, அல்லது இந்த வியாதியில் வேதனையிலே இருக்கிற மக்களுக்கு, அவர்களுக்கு உதவி செய்கிற மருத்துவ பணியாளர்களுக்கு, சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய லாக் நகரிலும் ஒரு சில குடும்பங்களிலே பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதை கேள்விப்படுகிறோம். அதற்காக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு கொடுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர வேண்டும். அவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதனாலே அவர்கள் கிறிஸ்துவண்டை வர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே குறிப்பாக என் அன்பரும் திருச்சபையின் போதகருமாயிருக்கிற ஜேக்கப் அவர்களே அன்போடு வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிற அவர்கள் நம்மை ஜபத்தில் வழி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் வழிபடுகிறோம். உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த மாலை நேர ஆராதனையிலே நாங்கள் கூடி சேர்ந்து உம்மை பாட, உம்முடைய சமூகத்தில் எங்களது மன்றாட்டுகளை கொண்டு வர, எங்களது ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதப்பீடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து, எங்கள் பாரங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுப்பதற்காக நீர் கொடுத்த இந்த பெரிய சுவாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோயை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை குறித்து அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே எந்த தகுதியுமற்ற எங்களை நீர் சுகத்தோடு பலத்தோடு காத்து வழிநடத்தி இம்மட்டுமாய் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை நினைவு கூறுகிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டினதான உம்முடைய மகத்தான அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலும் அருமை போதகர் ஐயா சொன்னது போல, ஆண்டவரே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். எத்தனையோ லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மைல்களை நடந்தே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அரசியல் சூழல் காரணமாக, பொருளாதார சூழல் காரணமாக, இன்னும் அவருடைய பணி நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்து செல்வதை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாய் வழித்துணையும் பாதுகாப்பும் பக்கத்துணையுமாய் இருந்தீரோ, அதே போல இந்த ஒடுக்கப்பட்ட மிகவும் வேதனைக்குள்ளான இந்த மக்களோடு கூட நீர் தம்மை இணைத்துக் கொண்டு ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா என்பதை மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த மக்கள் மத்தியிலே பணி செய்கிறதான ஊழியத்தை செய்கிறதான ஊழியக்காரர்களுக்காக, திருச்சபைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மக்களுக்காக மன்றாடுகிறதான குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களது இந்த மன்றாட்டுகளையும் ஜபங்களையும் அருள் கூர்ந்து நீர் கேட்டு இந்த இவ்வண்ணமாக ஆண்டவரே மிகவும் கடினமான வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்கிறதான மக்களுக்கு நீர் விடுதலையின் நாயகனாய், விடுதலையின் கடவுளாய் இருந்து ஒரு பெரிய விடுதலை நீர் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சென்னையும் அதை சுற்றியுள்ளதான சபர்பன் ஏரியாக்களிலும் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதினாலே கஷ்டப்படுகிறதான குடும்பங்களை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாயகன் கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று உடைய வசனம் சொல்கிறது.
இஸ்ரவேலின் ரண வைத்தியரான நீர் கீலேயாத்தின் பிசின் தைலத்தை இந்த மக்கள் மீது தெளித்து பூசி நீர் விடுதலை தரவிடுமாய் செவிக்கிறோம். உம்மாலே ஆக கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனாகிய கர்த்தர் மக்களை எல்லாம் காத்துக்கொள்ள வேண்டுமாய் செவிக்கிறோம். குறிப்பாக தமிழ் பாப்திஸ்ட் திருச்சபையின் ஊழியங்களுக்காக, அருமையான அண்ணனுடைய திருப்பணிக்காக, உடைய சமூகத்தில் வருகிறோம், உடைய குடும்பத்திற்காக வருகிறோம். அவர்கள் செய்கிறதான ஆண்டவருடைய பணி, உடைய ஊழியத்தின் நீர் ஆசீர்வதியும், அவருடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இன்னும் முதியோர், வயதிபர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனத்திலே சொன்னது போல வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே வாதைகளோ ஆண்டவரே பொல்லாப்புகளோ உடைய பிள்ளைகளை அணுகாதபடி நீர் காத்து கொள்ளும். ஆண்டவரே பிள்ளைகளை சாட்சியாய் நீர் வைத்து உமக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் எதிர்கொண்டு வரும் பொழுது உண்மை சந்திக்கக்கூடிய மக்களாய் விசுவாச கூட்டமாய் நாங்கள் என்றென்றும் உண்மையாய் இருக்க நீர் கிருபை தர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையை, இந்த பைபிள் ஸ்டடியை நீர் ஆசீர்வதியும். அண்ணன் மூலமாக உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தே நீர் உம்முடைய குரலை, உம்முடைய ஆவியை அண்ணனுக்கு தந்து எங்கள் மத்தியிலே நீர் பயன்படுத்த வேண்டுமா ஆச்சரிக்கிறோம். கர்த்தே எங்கள் இருதயத்தையும் எங்கள் மனதையும் சிந்தையும் ஒழுங்குபடுத்தும். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கக்கூடியதான, விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான காதுகளை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்யும். ஆவியானவரே நீர் அசைவாடும் மீட்பெறும் இரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாகிய அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியே இந்த மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாதப்பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். வேத பாடத்திலே மனிதனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்துக்கான வேறுபாடுகளை ஒரு சில குறிப்புகளை நாம் கவனித்தோம். அதாவது செல்ஃப் சென்டர்ட் லைஃப் இன் கான்ட்ராஸ்ட் டு காட் சென்டர்ட் லைஃப். எப்போதுமே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே இந்த ரெண்டு காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், எப்படி ஒரு ரயில் பாதையிலே ரெண்டு தண்டவாளங்கள் இருக்கிறதோ, அப்படி இது ரெண்டும் சென்று கொண்டே இருக்குது. உங்க வாழ்க்கைய சற்று அதை யோசித்து பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வருத்தம் இருக்குமான, ஆங்கிலத்துல ரிக்ரெட்னு சொல்றோம். ஏன் எனக்கு வருத்தம் வந்தது, ஏன் நான் வருத்தப்படுகிறேன்,
அதாவது என்னுடைய விருப்பமோ அல்லது என்னுடைய சித்தமோ அல்லது என்னுடைய திட்டமோ அங்கு தடைப்பட்டு போனது. ஆகையினால நான் வருத்தத்துல இருக்கிறேன். அப்ப அது உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம். ஆனா கடவுளுடைய சித்தம் தடைப்படுமா? இப்ப வருத்தத்துக்கு யார் காரணம்? இப்படியும் நம்ம யோசிக்கணும். இது யோசிக்கவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முதிர்ச்சியை நோக்கி முன்னேற முடியும். சரிங்களா? ஊழிய பாதையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், வேலை பணியா இருக்கலாம். அப்ப ஒரு தடை வருது, அப்ப நமக்கு சோர்வு வருது. ஆகவே அந்த அந்த வருத்தத்தினுடைய பெரிய பாதிப்பை நாம் சில நேரம் சுமக்க கஷ்டப்படும். சரிங்களா? இதனுடைய முக்கிய காரணம் என்னுடைய சுயம் என்பதை நீங்க லேச மனசுல வச்சுக்கணும். இதை இன்னொரு விதமா நான் சொல்ல வேண்டுமானால், இப்ப தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன சம்பவத்து ஞாபகம் வருது. அதாவது அந்த பத்சேபால் இடத்திலே பிறந்த அந்த முதல் குழந்தை மரிக்கிறது. அதுக்காக நீங்க அங்க படிச்சீங்கன்னா 1 Samuel 12 தாவீது கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் துக்கத்தோடு இருக்கிறான், சாப்பிடாம இருக்கிறான், மன்றாடி ஜெபிக்கிறான். இப்ப அந்த துக்கத்துக்கு யார் காரணம்? கடவுள் காரணமாக. கடவுள் சொல்ற, அந்த குழந்தையை நான் அடித்தேன். துக்கத்துக்கு யார் காரணம்? இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த ரெண்டு உண்மைகளை நம்ம அதாவது மறந்துவிட முடியும். சரிங்களா? அது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கும். There is a human sphere in soul. மனித ஒரு சூழ்நிலை, கடவுளின் ஒரு ஏகாதிபத்தியம். இது ரெண்டுமே எப்போதுமே செயல்பட்டு கொண்டிருக்கு. நான் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய ஏகாதிபத்தியத்துக்குள்ளாக நான் அடைக்கலம் புகிறேனோ, ஒரு பெரிய வார்த்தை, whenever I take refuge in the sovereignty of God, I have the divine peace. நீங்க அதை அனுபவிச்சிட்டீங்களா? எவ்வளவு பெரிய குடும்பம் நடக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். ஏதோ தேரி இல்லை, புரியுதா? வாழ்க்கையின் அனுபவம். நம்ம படிக்கிற பாடத்தின் பாட புத்தகத்தின் தலைப்பு எக்ஸ்பீரியன்சிங் காட். கடவுள் என்பவர் தத்துவம் அல்ல, கடவுள் என்பவர் வாழ்வு. The very life of our being is God. அப்ப அந்த கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அன்பெல்லாம் என் வாழ்வின் அனுபவமாக மாற வேண்டும். அதுக்காக தான் இதை படித்துக் கொண்டிருக்கோம். ஒண்ணு புரியல சார், புரியல சார்னா நீங்க ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்க சந்தோஷமாவும் இருக்க முடியாது, நீங்க திருப்தியும் அடைய முடியாது, நீங்க மற்றவங்களுக்கும் உதவி செய்ய முடியாது, கடவுளுடைய சித்தத்தை செய்தோம் என்கிற மன நிறைவையும் பெற முடியும். நம்ம என்ன சொல்றோம்? சில நேரம் சொல்றோம் பாருங்க, ரெண்டு வார்த்தை சொல்றேன். ஒரு சில நேரத்துல ஊழியக்காரர் இந்த சொற்றொடரை பயன்படுத்துறாங்க. என்ன பிரதர், என்ன ஊழியம் செய்றீங்க? அங்கேதான் அங்க குப்பை கொட்டிக்கிறேன். இது எப்படி நான் ஏத்துக்கிறது? ஒரு ஊழியக்காரு சபையை நடத்தினுக்கிறார், அவர் என்ன சொல்றாரு? அதே சபையில தான் சார் குப்பை கொட்டிட்டு. இது ஒரு சொற்றொடரா? அப்ப அவர் என்ன புரிந்து கொண்டார்? அப்ப இதே மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையை நீங்க இப்படி படித்து சொல்லி கொண்டே போவீங்களா? என்ன சார் குடும்பம் அதே பொண்டாட்டிக்கிட்டதாங்க மாறிடுச்சுன்னு என்ன சொல்றீங்க நீங்க? புரிஞ்சுச்சா?
அப்ப எல்லாமே நீங்க தான் மையம். You want to be the center of everything and control everything. That is not at all possible. மோடி வாழ்க்கையில் கூட அது பாசிபிள் இல்லைங்க, ட்ரம்ப் வாழ்க்கையில பாசிபிள் கிடையாதுங்க. அப்புறம் எங்க உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில? ஏனென்றால் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. ஒரு நல்ல தத்துவ கருத்து இல்லைங்க. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் அல்லது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. தயவு செய்து அதே மாதிரி சும்மா இந்த தப்பியே செய்ய நிற்காது. கடவுள் இருக்கிறார் மட்டுமல்ல, கடவுள் நான் கடவுளுடைய பிள்ளையா இருப்பேன் என நிச்சயமாக கடவுள் என்னோடு ஆமா ஈடுபடுகிறார். ஆமா, கடவுள் என்னோடு உறவு கொள்கிறார். என்னை திருத்துவதற்கு, என்னை சுத்திகரிப்பதற்கு, என்னை பலப்படுத்துவதற்கு, என்னை பயன்படுத்துவதற்கு கடவுள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அவர்தான், என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான், என்னை ரட்சித்தவர் அவர்தான். நான் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவரோடு கூட வாழப்போகிறேன். ஆக என்னை குறித்து நான் கவலைப்படுவதை விட என்னை படைத்த கடவுள் என் மீது அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலம் டைம்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லின்னு இருக்கிறோம், நம்ம இந்த காலத்துக்கு கொடுத்திருக்கிற பேரு என்னங்க சகோதர சகோதரிகளே, லாக்டவுன். இது சரிங்களா? ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு சட்டமோ என்னை முடக்கி போட முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு ஒரு டிவி சேனல்ல போட்டு கேட்கிறான், என்ன அருமையான கருத்துங்க, என்னை முடக்கி போட முடியாது. அதுக்குதான் பல உதாரணம் சொன்னேன். நம்ம யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாரு, முடக்கி போட்டார கடவுள். அதாவது பாத்தீங்களா, இந்த மனித அந்த கண்ணோட்டத்துல இருந்து, ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றோம், அதுல இருந்து நீங்க வெளியே வர மாட்டேன்றீங்களா? ஏன் அப்படி இருக்கிறீங்க? கடவுளுடைய ஆளுகையும் கடவுளுடைய செயலையும் குறித்த உணர்வற்றவர்களாகவே நாம பல நேரங்களிலே இருக்கிறோம். அதான் கடவுள் கிருபையில நீங்களும் நானும் சுகமா இருக்கிறோமா? அது எவ்வளவு பெரிய விஷயம். சுகம் லாக்டவுன் என்று சொன்னாலும் நான் சுகத்தோடு இருக்கிறேன். ஆனா எத்தனை ஆயிரம் மக்கள் அசைக்க கூட முடியாத நிலையில அவங்க படுக்கையில நோயினால அவர்கள் செயலிழந்து இருக்கிற அவங்களுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? ஆகவே இவைகள் எல்லாம் மனித கண்ணோட்டத்திலே நம்ம பாக்குறோம், பேசுறோம், சிந்திக்கிறோம், இவ்வளவு தாங்க வாழ்க்கை நினைக்கிறோம். அது ரொம்ப தப்புதான். மோசேயும் அந்த முடிவுக்கு வந்துட்டாரு. இதுதான் இப்ப பிரச்சனை. மோசேயை கடவுள் தெரிந்து கொண்டார், கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். நல்லா நம்ம படிச்சோம். கடவுள் ரொம்ப அழகாக அந்த ஆசிரியர் எழுதுகிறார், The very revelation to Moses is the invitation to work with him for the new challenges, for the new ministry in Egypt. எந்த கடவுள் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வெளிப்பாடே மோசேயை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு, மோசேக்கு ஒரு புதிய சவாலையும் புதிய பணியையும் கொடுப்பதற்கான ஒரு மாபெரும் அழைப்பு. ஆனா மோசே ஒரு மரக்கட்டை மாதிரி நின்றுகிறார். உங்களுக்கு புரியுதா? மரக்கட்டை, எந்த ரியாக்ஷன் இல்லை. எவ்வளவு பரதாபமாக நம்ம போன தியானத்துல படித்தோம், தாவீதோடு மோசேயை கம்பேர் பண்ணி பார்த்தோம். எல்லாம் மறந்துட்டீங்களா? ஏன் அந்த நிலைமைக்கு போயிட்டாரு மோசே? விரக்தி, காலையில
எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தை படித்தோம். இந்த எழுபத்தி ஏழாம் சங்கீதத்துல ஆசா விரக்தி அடைந்தவனாக, கடவுளை அவன் குறை கூறுகிறவனாக, குற்றம் சொல்லுகிறவனாக அவன் அந்த ஏழு எட்டு ஒன்பது வசனங்களிலே பேசிக்கொண்டு போகிறான். அந்த நிலைமைக்கு தள்ள முடியும், சார் கடவுள் மறந்துட்டார் சார், கடவுள் கைவிட்டார் சார், கடவுள் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல சார், இருக்கட்டும் சார் ஊழியெல்லாம் இருக்கட்டும் சார், கடவுள் நீங்க செய்யுங்க சார் ஊழியா, என்னால முடியாது இல்ல புரிந்தவங்க. அந்த விரக்தி என்கிற வார்த்தை எனக்கு வேற வார்த்தை தெரியலங்க. அந்த வார்த்தை என்னுடைய என்னுடைய சிந்தனையை அது மனிதனுடைய ஆளுத்துவத்தில மிகச்சிறப்பானது என்னுடைய சிந்தனை. அந்த சிந்தனைய செயலிக்க செஞ்சு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு குளோரோபாம் கொடுக்குறாங்க அல்லது அனஸ்தீசியா கொடுத்து நம்முடைய மூளையை செயலிழக்க செய்கிறார்கள். நான் மூணு நாள் அப்படி இருந்தேன், 72 மணி நேரம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி சாத்தானானவன் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை, இந்த உலகத்திலே நமக்கு நிகழ்ந்த தோல்விகளை அல்லது ஏமாற்றங்களை, மோசையை போல ஏமாற்றங்களை நம்ம நம்முடைய சிந்தனையில வைத்து நம்முடைய சிந்தனைய அப்படியே அவர் மைண்ட் அவ்வளவுதான் பப்பவா. புரியுதா உங்களுக்கு? நீங்களும் கூட அப்படி மாறலாம், நானும் அப்படி மாறலாம். அதனாலதான் சரிங்களா, நாம விசுவாசத்திலே செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். என்னுடைய சுய சிந்தனையினால, சுய உணர்ச்சியினால, சுய என்ன சொல்ற மதிப்பினால, செல்ஃப் எவாலுவேஷன். இப்ப மோசே என்ன பண்ணிட்டாரு, ஐயோ நான் இளவரசனா இருக்கும் போதே ஒன்னும் செய்யலையே சார், இப்ப மாடு மேய்ச்சி நிற்கிறப்ப என்னங்க செய்ய முடியும், என்ன புரியுதுங்களா? தாழ்மைப்படுத்துறது நல்லதுங்க, அது கிறிஸ்தவ பண்பு, அதை நான் தப்புன்னு சொல்லுவேன். ஆனா தாழ்மைப்படுத்துவது வந்து இல்லைங்களா என்பது வேற, புவர் செல்ஃப் இமேஜ் என்பது வேற, அல்லது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அதாவது உளவியல்ல சொல்றாங்க, சைக்காலஜி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது என்னை ஆட்கொள்ள புரியுதுங்களா. தாழ்மை என்பது வேற, தாழ்வு மனப்பான்மை என்பது வேற, ரெண்டும் ஒண்ணல் சரிங்க. அதெல்லாம் வச்சுங்க, அதெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம பாதிக்கப்படுறோம் சரி இருக்கட்டுங்க. இப்போ திருப்பி உங்களுடைய கருத்துக்கு நான் வருகிறேன். 81 சங்கீதத்தை நம்ம ஒரு 6 கேள்வி கேட்டு முடிக்க போறோம். 81 சங்கீதத்துல அதுக்கு முன்னதாக ஏன் மோசே இந்த மனநிலைக்கு வந்துட்டாரு, ஒரு ஏரியா குடும்பம் இன்னொரு பகுதி, சபை வாழ்வு இன்னொரு பகுதி, அந்த சபை வாழ்வுல ஊழியம் இன்னொரு பகுதி. சபை வாழ்வுல நீங்க வரீங்க, ஊழியம் இதுல எந்த ஒரு பகுதியில சாத்தா உங்களை செயலிக்க செய்யலாம், புரியுதா உங்களுக்கு? குடும்ப வாழ்க்கையில நீங்க தோல்வியையோ அல்லது ஒரு நிம்மதி இன்மையையோ நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் மினிஸ்ட்ரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் சும்மா ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இட் வில் ரிஃப்ளெக்ட். அப்ப என் வேலையிலையும் எனக்கு ஒரு திருப்தி இல்லைங்க, எனக்கு மனநிறைவு இல்லைங்க அப்படின்னா அப்படி இருந்தீங்கன்னா அது உங்களோட ஊழியத்தை அது பாதிக்கும். ஏன்னா எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. ரொம்ப வேலை யோசனை பண்ணுங்க, கணவன் மனைவியா நீங்கள் இருப்பீர்கள். நம்ம பல நேரங்களில நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிறோம், இது சார் அது சார் இதனால இப்படி சார், இவைகள் எல்லாம் என்னை
மட்டுப்படுத்தி என்னை செயலிழக்க செய்கிற ஒரு சாத்தானுடைய தந்திரம். அதனால தயவு செய்து அதை கடவுளுடைய சித்தத்துக்குள்ளாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனால் இன்றைக்கு நம்ம பரிசீலனை செய்யணும். போன வாரத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் இந்த கொரோனா பிரச்சனைக்கு இனிமேலே மத்திய அரசையோ மாநில அரசையோ நம்ம எதிர்பார்க்க முடியாது, நம்ப முடியாது, எந்த உதவியும் கிடைக்காது. ஆகவே ஒரு அழகான சொற்றொடரே அவர் பயன்படுத்தியிருக்கார். நேற்று இரவு அந்த சொற்றொடர் மேல ஒரு டிபேட் நடந்தது ஒரு சேனல் புதிய தலைமுறை நினைக்கிறேன். நமக்கு நாமே தீர்வு, பேப்பர்ல படிச்சீங்களா? கரெக்டுங்களா? நமக்கு நாமே தீர்வு. இந்த நிலைமைக்கு நாம பலமுறை தள்ளப்படுகிறோம். சார் ஜபம்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை சார், நீங்க என்ன சார் சும்மா ஜபம் ஜபம் சொல்லுங்க, புரியுதா சார் சும்மா ஊழியமா இதா சார். ஆமா, இனிமேலே எல்லாம் நான் தான். ஒருவேளை மூசே அந்த பிரச்சனையில போய் கூட மாட்டியிருப்பார். எப்ப மாட்டினாருங்க? 40 வருஷத்துக்கு முன்னால. கொஞ்ச நேரம் கவனிங்க, ஒரு நல்ல சொற்றொடர்கள். நமக்கு நாமே தீர்வு. இப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும். யாரு ஹெல்ப் பண்ண போறா? கடவுளா? எங்க இருக்கிறாரு? அவர் பேரே எனக்கு தெரியல. பேரே தெரியாத கடவுள் எங்க இருக்கிறாரு? அவர் எப்படி உதவி செய்வாரு? அவர் எப்படி நான் நம்பி சார்ந்து கொள்ள முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? நமக்கு நாருமே தேவை. என்னங்க நமக்கு நாரும் நாமே தீர்ப்புனா? அந்த நேரத்துல இஸ்ரேல் மக்கள்ல ஒருத்தர்கிட்ட கூட பட்டயம் கிடையாதுங்க. மோசி கிட்ட மட்டும் என்ன இருந்ததுங்க? பட்டயம் இருந்தது. பட்டயம் தீர்வாயிடுமா? அதான் உருவி கொலை பண்ண இளவரசனா இருந்த காரணத்தினால அவங்க. சோ மோச நினைச்சா நமக்கு நார்மை தீர்வு. அந்த தீர்வு எங்க இருக்குது? பட்டயத்துல இருக்குது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தின் ஒரு சுருக்கமான நல்ல ஒரு உதாரணம். லங்கை ஈழ போராளி ஆகிய பத்மநாபன் பிரபாகரன், அதுக்கு நான் விவரிக்க வேண்டியது அவசியம். நீங்க ரொம்ப அவசரப்படாதீங்க, எனக்கு அவ்வளவு விளக்கமா நான் அதை படிக்கல. ஒருவேளை என்ன நீங்க you can misunderstand me. எனக்கு தெரிஞ்ச அளவுல அவருக்கு சில நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட்டது அரசியல் ரீதியா. பிரபாகரன், பட்டயத்தை நம்பி நீ விடுதலை பெற முடியாதுப்பா, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். கூடுமான வரைக்கும் நாம அடுத்த மக்களோடு இனத்தோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அதற்கு செய்து கொடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரலாறுங்க, நான் ஃபுல்லா படிக்கல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை பட்டயத்தை எடுக்கிறவன், அது பிரபாகரன் மட்டுமல்ல, நெப்போலியனா இருக்கலாம், ஹிட்லரா இருக்கலாம், முசலோனியா இருக்கலாம், யார் நம் உலக வரலாறு மகா அலெக்சாண்டரா இருக்கலாம், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிந்து போவான். யூ கேனாட் சப்ஸ்டிட்யூட் எனிதிங், பர்டிகுலர்லி த பவர் அண்ட் த ஸ்வர்ட் இன் பிளேஸ் ஆஃப் காட். இதை கற்றுக் கொடுக்கதான் மோசேக்கு 40 ஆண்டுகள் ஒரு ஓய்வு ஆண்டுகளாக கடவுள் அனுமதித்தார். மோசே கற்றுக்கொள்ளவில்லை. சரிங்க, இப்ப இன்னொரு மோசையினுடைய கண்ணோட்டத்துல விடுதலையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒரு உங்களோடு நான் தியானிக்க விரும்புறேன். ஒரு இந்த முறையில ஜூம் முறையில நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியல. இப்போ மோசே அவருடைய விருப்பத்தின்படி அல்லது அவருடைய திட்டத்தின்படி மனித முயற்சியினாலே மனித போரினாலே
இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை கொண்டு வர அவர் முயற்சி செய்திருப்பாரால் அதுல வெற்றி அடைந்திருப்பாரா? என்னுடைய தாழ்மையான பதில், இல்லவே இல்லை. நல்லா யோசனை பண்ணி, புரட்சியோ மற்ற ஏதோ காரியமோ செய்து பார்வனை எதிர்த்து மோசை வென்றிருக்க முடியுமா? எப்படி இந்திய சுதந்திர போராட்டத்திலே வல்லரசாகிய பிரிட்டிஷ் அரசை, இத்தனை கோடி மக்கள் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறாங்க, அத்தனை கோடி மக்கள் சேர்ந்து போராடினாலும் பிரிட்டிஷ் அரசை வெற்றி கொள்ள முடியாது. அகிம்சையினால் மட்டுமே என்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை நமது நாட்டின் தந்தை பயன்படுத்தினதுனால ரத்தமின்றி கத்தியின்றி சுதந்திரம், அது ஒரு பிரின்சிபிள். நல்ல கவனம், அந்த பிரின்சிபிள் கடவுளாக கொடுக்கப்பட்ட. அப்ப மோசையினுடைய மனித முயற்சி இல்லையா, அவனுடைய சுயத்தை மையமாக கொண்டு செயல்படும் திட்டம் வெற்றி பெறாது, வெற்றி அடைய முடியாது. சரிங்களா? இந்த நம்ம படிக்கிற பாடத்தில் அவர் குறிப்பிடுகிறார், பட்டயத்தை மோசே பயன்படுத்தி இருப்பார்னால், அதாவது வயலன்ஸ் பயன்படுத்தி இருப்பார்னால் பல உயிர்கள் மாண்டு இருக்க வேண்டும், இரத்த ஆறு ஓடி இருக்க வேண்டும். கடவுளுடைய திட்டத்தில் ரத்த ஆறு ஓடவில்லை, மக்கள் மடியவில்லை. ஒரு அழகான சொற்றொடர், அது மறந்துட்டேன், ஸ்பர்ஜன் ஐயர் அந்த சொற்றொடர் மேல ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு குழம்பு, அதாவது மிருகத்தின் நாலு கால் உள்ள மிருகத்தின் ஒரு குழம்பு கூட, இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமான ஒரு குழம்பு கூட எகிப்தில விடப்படவில்லை. அத்தனை உயிர்களும் முழுமையாக மீட்கப்பட்டார்கள். அதுதான் கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் மேன்மை. யோசனை பண்ணீங்களா? திருப்பி எடுத்து படிச்சு பாரு, என்ன அற்புதமான ஒரு கடவுள். சரிங்களா? ஒன்று ரெண்டு, சரிங்க, மோசே வந்து சண்டை போட்டாருங்க, புரட்சி பண்ணாருங்க, சிறுவில் மக்கள்லாம் நல்லா ஏதோ செத்தவங்க போக மீதிலாம் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து எங்க இருந்திருப்பாங்க? வெளியே வந்து இன்னொரு நாடு அவங்க எங்க சார் உருவாக்குறது? ஆக வெற்றி, அதாவது போரில் வெற்றி என்பது முடிவானதல்ல, அதுக்கப்புறம் சுதந்திரம், அதற்கப்புறம் தனி நாடு. மோசை கொடுப்பாரா? மோசையை தயார் பண்ணி வச்சிருந்தாரா? இல்லவே இல்லை. அவர்கள் நாடோடிகளாக அகதிகளாக மறுபடியும் அவங்க மூதாதையர் காணாண்லயும் இருக்கிற இடம் சுத்தி தெரிஞ்சாங்களா? அதெல்லாம் சுத்தி நாடோடிகளாக தான் மாறி இருக்க வேண்டுமே ஒழிய அது முடிவு. ஆனா கடவுளுடைய திட்டம் அவர்களுக்காக பாலும் தேனும் போடுகிற ஒரு காணான் தேசம். கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய வழி எப்போதுமே மேன்மையானது, அற்புதமானது. ஆனா அந்த பார்வை, அந்த யாத்திரா நாலாம் அதிகாரத்துல மோசேயினுடைய பார்வையில அது இல்லை. மூன்றாவது, சரிங்க, இப்ப இஸ்ரேல் மக்கள் விடுதலை ஆகுங்க, விடுதலையாகி வந்துடுறாங்க, வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி நாடு என்று இல்லை என்றால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பிற்கு இராணுவமோ பட்டணமோ இல்லை என்றால் அவங்க எப்படி சுதந்திரத்தை காத்துக்கொள்ள முடியும்? புரிஞ்சுதுங்களா? அப்படி இருக்க முடியாது. அதாவது அந்த மாம்ச பிரகாரமாக உலக பிரகாரமாக பெறக்கூடிய வெற்றி முடிவான நீண்ட கால விடுதலை அல்ல. சரிங்களா? நேர யோசனை, அதாவது ஏன்னா மனிதர்களாகி நீங்களும் நானும் மட்டுப்பட்டவர்கள்,
அறிவில் மட்டுப்பட்டவர்கள், ஆற்றலில் மட்டுப்பட்டவர்கள். காலத்தை நாம நம்முடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை. அதே வண்ணமாக இந்த சூழ்நிலையும் நம்முடைய அதிகாரத்தில் இல்லை. இன்றைக்கு இருக்கிற கொரோனா சூழ்நிலை யாரு அதிகாரத்தில் இருக்குதுன்றீங்க? அதையாச்சும் இப்ப நம்ம சிந்திப்போம். No man has an authority over this world. இதை மோசே கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டம் மட்டுமே, கடவுளுடைய சித்தம் மாத்திரமே நிலையான, முடிவான, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாக அதை பார்ப்பதுதான் விசுவாச பார்வை. இந்த பார்வை வந்துச்சு, மோசேக்கு வந்துச்சு, வரல நான் சொல்லல, ஆனா ஆரம்பத்துல இல்லை. புரியுதுங்களா? சரிங்க. நான்காவது குறிப்பு என்ன சொல்லிட்டு வந்தோம்? அவன் உலக பிரகாரமாக மாம்சமரமாக போராடுவான், வெற்றி பெறவே முடியாது. அது ஒரு நிலை இருக்கு. இரண்டாவது நிலை, அந்த வெற்றி சுதந்திரமாக இருக்க. மூன்றாவது, அந்த சுதந்திரம் நிரந்தரமாக இருக்க. நான்காவது, இந்த வரலாற்றமா மோசே யூத ஜனங்கள் எல்லாருமே ஒரு உலக வரலாறுங்கம்மா. இந்த வரலாற்றிலே கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கு. கடவுள் செயல்படவில்லை என்றால், கடவுளுடைய சித்தம் அல்லது கடவுளுடைய வழியிலே அந்த ரட்சிப்பு நிகழவில்லை என்றால், அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற, கரெக்டுங்களா? சரிங்க. நம்ம அவசரப்பட்டு நெப்போலியன் கூட தான் யூரோப்பை கைப்பற்றினாரு. படிச்சு பாத்தீங்களா எத்தனை ஆண்டு அவர் எம்பரரா இருந்தார்? இல்ல, ஹிட்லர் கூட தான் சண்டை போட்டார் 39 to 45 வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆனாரு? அட்ரஸ் இல்லாத போன மகாலட்சுமி ராஜ போது 4 அரசு ஆட்டாங்க, அதுவும் வழியில செத்துட்டான். பட் வாஸ் அட்லீஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் அப்படி பேசிக்கொண்டு இருக்கேன்னா, நாம அப்படிதான் சொல்றோம், நான் அப்படி செஞ்சிருவேன் சார், நான் அப்படி சார், நான் இது சார், அது சார். அதெல்லாம் பிரசங்கியின் புஸ்தகம் 3:10 தயவு செய்து படிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 3:10 இல்லைங்க, இல்லைங்களா, 14ங்க. பிரசங்கி 3:14 படிங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவே. அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது, ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில், மனுஷன் தூசியான மனுஷன் தமது சமூகத்தில், சர்வ வல்லவருடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். புரிஞ்சிச்சுங்களா? தேவன் செய்வது எதுவோ அதுதான் நிக்கம். உங்க குடும்பமானாலும் சரி, உங்க வேலையானாலும் சரி, உங்க எது உங்க சபையானாலும் சரி. இதுக்கு மேல நான் உன்னை விளக்கம் சொல்லணும்னு அவசியம். உங்க அன்போடு சொன்ன குடும்பமாவே இருக்கட்டுங்க, உங்க பிள்ளைங்க தான். தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கும். நான் போடுற கணக்கு, அதாவது நான் போடுற திட்டம், இதெல்லாம் நிலைத்திருக்கும். ரொம்ப அதாவது திரும்பியும் அந்த சின்ன ஒரு there is no division in a disciple's life. What is the division? Secular and sacred. இதுலயே நான் 10 பேருக்கு குழப்பம் சார், இது பிசினஸ் சார், இது இப்படிதான் சார் நடக்கும். அதுக்கு இப்படி லஞ்சம் கொடுத்தாவனுங்க, போய் சொல்லி ஆகணுங்க, திட்டு கணக்கு எழுதுனுங்க, எல்லாம் பண்ணிடுங்க, அதான் சார் பிசினஸ். நீங்க தான் சார், நீங்க கொழுப்பினே இருக்கிறீங்க, செய்யுங்க செய்யுங்க, நிக்காதுங்க, நல்லா விளங்கிச்சிங்களா? இந்த கருமையானவர்கள், there is no such division.
in a disciple's life. Secular and sacred. Everything is sacred. Correct? எனக்கு அருமையானவர்கள் மோசே மட்டுமல்ல இஸ்ரவேல் மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். 81வது சங்கீதத்துல ஏன் 81வது சங்கீதத்துல நம்ம படிச்சோம் இதைதான் இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்திட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார். இப்ப திருப்புங்க 81வது சங்கீதத்துக்கு வாங்க. ஒரு அருமையான சங்கீதம் இல்லைங்களா? இந்த சங்கீதத்துல என்ன சொல்றாரு? 10 வசனம் படிங்க. உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன். மோசே வந்து அவர்களை ரட்சித்து கொண்டு வரவில்லை. மோசே கடவுளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி, அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அவ்வளவு நல்லா கவனிச்சீங்களா? இது ரொம்ப அருமையான ஒரு போதக சங்கீதம் இல்லைங்களா? மோசேயினுடைய ஒத்துழையாமை அல்லது மோசேயினுடைய அவிசுவாசம் அவைகளையும் உள்ளடக்கி கடவுள் இந்த மாபெரும் ரட்சிப்பை நிறைவேற்றினார். இதையும் நான் ஒரு 40 ஆண்டுகள் ஊழிய அனுபவத்தின் பின்னணியில நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கேன். என்னங்க பின்னணி? God uses even the failures of his servant. உங்களால ஜீர்ணம் பண்ண முடியுமா அந்த வார்த்தையை? மனிதன் என்பவன் குறைவுள்ளவன், மனிதன் என்பவன் தவறு செய்கிறவன். ஆக அந்த மனிதனுடைய தவறையும் கூட கடவுளுடைய திட்டத்தில் அதற்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த தவறையும் கடவுள் பயன்படுத்த முடியும். யோசனை பண்ணிட்டீங்க. மோசே தவறற்றவனா? தாவீது தவறற்றவனா? தவறற்றவன். அப்படி ஒருத்தர் இருக்க முடியாதுங்களா? No man is perfect. என்ன கடவுளுடைய wisdom பார்த்தீங்களா? கடவுளுடைய ஞானம். காலையில கூட நான் பேசினேன், கடவுளின் வாழ்க்கையில தீமை அனுமதிக்கிறார். டாக்டர் ரவி சகரியாஸ் உடைய வாழ்க்கையில 17வது வயதுல அவர் விரக்தி அடைந்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட மனிதனை கடவுள் காப்பாற்ற நல்லா கவனிச்சு வேகமா ரொம்ப இதுதாங்க வேதத்தினுடைய மகத்துவம். இதுதான் கடவுளின் சர்வ ஏகாதிபத்தி. நிறைய பேருக்கு அது விளங்குறதே இல்லை. சர்வ we cannot see the wholeness of God's act. சரியா புரிஞ்சிச்சு? நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு சிட்டுக்குருவிக்கு கூட நம்ம சமானம் இல்லை சார். என்ன நம்ம பார்க்கிற பல கோடி நட்சத்திரங்களுடைய அசைவுகளையும் அதனுடைய கோக்கங்களையும் என்ன நீங்க வழக்கம் கொடுத்துட போறீங்க? இங்க உட்காந்து எதாச்சும் கொடுப்பீங்க? புயல் பவன்ச்சு அம்பன் புயல் ஒரு என்ன என்னத்துக்கு நீங்க வழக்கம் கொடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்கிறீங்க என்ன சார் பண்றாரு கடவுள். ரொம்ப ஜாக்கிரதையா பேசணுங்க. கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியத்தை கடவுளுடைய பரிசுத்தத்தோடு, கடவுளுடைய ஞானத்தோடு, கடவுளுடைய நீண்ட கால ரட்சிப்பின் திட்டத்தோடு நீங்கள் இணைத்து பார்க்கவில்லை என்றால் தப்பா புரிஞ்சு. வெரி வெரி கேர்ஃபுல். இன்னொரு கருத்து சொல்றீங்களா? எங்க மோசே வந்து ஆண்டவர் சொன்னார், பாருகிட்ட பேசிப்பான். ஒரு தடவை தான் பண்ணி அடிக்கணும், கரெக்டுங்களா? ஒரு முறைதான் கண்மலை ஆகிய கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். அது மோசைக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு பெரிய மனிதன் சார் மோசே. அவன் ரெண்டாவது முறை பேசப்பானா ஆச்சுதான். இவ்வளவு போமாட்டப்பான்ட்டு புரிஞ்சிச்சா? இதெல்லாம் உங்களுக்கு புரியல? அப்ப நீங்கள் என்ன தப்பு செய்ய மாட்டோமா? தப்பு செய்வோம். ஆனா அதையும் கடவுள் நன்மையாக மாற்றுகிறார். இன்னொரு கஷ்டமான உண்மை சொல்றேன்.
பச்சை பாலுகிட்ட விபச்சாரம் செய்தேன் தாவீன். அந்த பச்சை பாலுக்கு பிறந்த சாலமோன் தான் தாவீனுடைய வாரிசாக ராஜாவாக்கப்படும். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ரொம்ப புரிஞ்சிடுச்சிங்களா? ரொம்ப புரிஞ்சிடுச்சிங்க? புரிஞ்சிடுச்சு. என்ன அற்புதமான, அதுக்குதான் ஆங்கிலத்துல man's extremity is God's opportunity. மனிதனுடைய மிக கொடிய பாவத்தை கூட தேவன் தமது நாமத்தின் மகிமைக்காக தம்முடைய வல்லமைக்காக பயன்படுத்த முடியும் என்பதுதான் கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியம். அதனால ஐயோ இப்படி ஆயிடுச்சு சார், சார் அப்படி ஆயிடுச்சு சார், இப்படி எல்லாம் சொல்லி நிற்க. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னதாக மட்டிச்சு பெரிய காலேஜ் இருக்குல்ல, பிஷப் ஹீபர் காலேஜ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அந்த பிஷப் ஹீபர்? சச்ச செயின்ட்லி மேன். நம்முடைய 22-23 வயசுல கல்கட்டாவில் அவர் பிஷப்பாக நியமிக்கப்படுகிறார். புதுமண தம்பதிகளாக ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் எம்ஏ டிடி முடிச்சுட்டு வந்து பிஷப்பா பட்டம் எடுக்கிறாங்க. முதல் குழந்தை செத்து போச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை. திரும்பி போயிடலாமா? சொல்லுங்க, என்ன உங்களுக்கு சர்வ ஆளுகை புரிஞ்சது? என்ன அற்புதமான ஒரு கதை! எவ்வளவு பெரிய மனிதன் அவரு, கல்கட்டாலங்க அவரு பிஷப். ஆனா அவர் எங்க, அவருடைய பணியினுடைய விரிவாக்கம் எங்க? சென்னை மாகாணம் கல்வித்துறை. என்ன மகத்துவமான செயல்கள்! மனிதனுடைய தோல்விகள், மனிதனுடைய பலவீனங்கள், மனிதனுடைய குறைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியம். அதனால சார் இது சார் அப்படிலாம் மற்றவங்களை குறை சொல்லி நியாயம் தீர்த்து உங்க நேரத்தை வீணாக்கி நிற்காது. நிறைய சொல்லாங்க, நிறைய வச்சு சும்மா ஒரு நல்லா படிச்சவங்க அங்க அமர்ந்திருக்கீங்க. அவரு ஜேக்கப் சார் உட்கார்ந்துருக்காரு. ரிஃபர்மேஷன் ஸ்டோரி படிச்சீங்கன்னா, ரிஃபர்மேஷன் ஸ்டோரியில ஹென்றி தி 8th, ஆமா, ஒரு கொடூரமான மனிதன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா அந்த கொடூரமான மனிதனை கொண்டுதான் இங்கிலாந்து தேசத்துல சீர்திருத்தம் வர கடவுள் செயல்பட்டார். எப்படி சார் செயல்பட்டாரு? என்ன பண்றான் அவன்? குயின் மேரி முதல் மனைவி மாநாடான்றான், அந்த டைவர்ஸ் பண்ணணும்ன்றான். போப்பு ஒத்துக்க மாட்டேன், போப்பு நீ மாநாடான்ட்டான். அவ்வளவுதான் மேட்ரு முடிஞ்சிடுச்சுங்க. மெட்ராஸ் பாஷையில நல்ல நிறைய சரித்திரம் தெரியலன்னா நீங்க அதை அப்ரிசியேட் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு இவ வந்து அந்த குயின் மேரி அவ எனக்கு ஆம்பளை வாரிசு கொடுக்கல, ஆகவே அவளை நான் விவாகரத்து செய்யறேன். இதை செய்ப்பான்றான், போப்புக்கு இவன் கட்டளை கொடுக்குறான். போப்பு சொல்றாரு பண்ண முடியாது, பண்ண முடியாது சொல்றல, நீ போப்பு கிட்டே போடான்ட்டான். முடிஞ்சிடுச்சுல. இதுதான் இந்த ஐயா இங்கிலாந்துலதான் உட்காந்துக்கிற இங்கிலாந்து தேசத்தினுடைய சீர்திருத்தங்க. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டம் அதை புரிஞ்சுக்கிறது. அதாவது நாம் சிந்திக்க முடியாத எதிர்பாராத சூழ்நிலைகளிலே கடவுளுடைய ஆளுகை செயல்பட்டு கொண்டிருக்கு. இதை பார்ப்பதுதான் விசுவாசத்தின் பார்வை. அதுதான் தெய்வீக செயலின் தரிசம். மோசே என்ன ஆர்கியூ பண்றாரு கடவுள்கிட்ட? இந்த பார்வோன்னு அவன் விடுதலை பண்ண மாட்டான், பண்ணவே மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு நான் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்துவேன், ஆனா அதே பார்வோன் விடுதலை செய்வோம். அங்குதான் கடவுளின் ஆளுகையை நம்ம பார்ப்போம். அதாவது மனித செயலுக்கு அப்பாற்பட்டது தெய்வ செயல். எப்போதும் புரிஞ்சுக்கணும். அப்படி போய் கடவுள் நம்மளை நிறுத்துவார். சார் சிங்க கபிலிருந்து எப்படி சார் ஒருத்தன் உயிரோட வர முடியும்? வர முடியும் சார், முடியும். நல்லா விளைவிச்சு
அதனால நான் நம்முடைய ஹியூமன் எவாலுவேஷன் இதெல்லாம் வேலைக்காவது நல்ல நல்லது அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லணும். ஆனா அது மட்டும் அல்ல விசுவாசம், அது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம். அதாவது செயின்ட் அகஸ்டின் எதை சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்ற ஒரு கருத்தை, பரிசுத்த அகஸ்டின் என்று அழைக்கப்படுகிற தேவன், எனக்கு புரிந்து விட்டது என்பது என்ற காரணத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது மிக தவறான ஒரு காரணம். That is not the definition of faith. Since I understand certain things, I believe it. சொல்லக்கூடாது. சார் எனக்கு புரிஞ்சிச்சு சார். என்றைக்குமே ஒரு மனிதன் கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, கடவுளுடைய செயலை புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் உங்களுக்கு அதை கத்துக் கொடுத்தாரா? உங்களுக்கு have you learned that truth? பவுல், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தி அவரை வந்து ரோமாபுரிக்கு போறாரு. அங்கேயும் ஒரு விசாரணை இல்லை இல்லையா? திருப்பி கொண்டு போய் அவருக்கு அநீதி செய்யப்பட்டு சிறையில போடப்படுகிறார். பவுலு கூட கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பாரு, என்னடா அது, நம்ம எவ்வளோ நாட்டுக்கு போய் ஊழியம் செஞ்சிருக்கலாம், பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், சுவிசேஷம் இல்லப்பா பவுலு, நீ சிறையில இருக்கணும், நம்ம ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னால் சொன்னேன், அந்த பவுல் சிறையில் இருந்த காரணத்தினாலதான் புதிய ஏற்பாட்டின் 13 நிருபங்கள் புத்தான நிருபங்கள், திருச்சபையை கட்டுகிற நிருபங்கள், விசுவாசியை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தைகள் அந்த சிறையில் இருந்துதான் வருது. பவுலுக்கே புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் யோசனை சரிங்களா? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, ஆமா, உன் தேவனாகிய கர்த்தர். இப்ப என்ன சொல்றாரு, 81 மோசேயினுடைய அவிசுவாசம் கொஞ்சம் இருந்ததுங்க, ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாருங்க, 10 முடிஞ்சது, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க, சிவந்த சமுத்திரத்துல பார்வன் அழிக்கப்பட்டா, சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் மாறினார்களா? ஒண்ணு நல்லா கவனிச்சிங்களா, என்ன அழகா சொல்றாரு பாருங்க இல்லையா, 11 வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. பாருங்க, எந்த இரட்சகர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை மீட்டுக் கொண்டார், என்ன அற்புதமான விடுதலை, இது மறந்துட முடியுங்களா? என்னை விரும்பவில்லை, விரும்பாத காரணத்தினாலே இந்த சீனாய் மலை அடிவாரத்துல கன்றுக்குட்டி செய்யணும், எங்க பார்த்தா அந்த கன்றுக்குட்டிய, அந்த நாசமா போன கோச்சிக்காது, நாசமா போன எகிப்துல பார்த்தானுங்க, அதை எங்க செய்யற, எவ்வளவு துக்கமான இல்ல யோசனை. என்ன காரணம், அவங்க விரும்பினப்படி எகிப்து, அத எகிப்து வந்து ஒரு சூளைன்னு சொல்லுவாங்க, அதாவது செங்கல் சூளை, அந்த சூளை அதுல இருந்து கடவுளை அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே பாலு தேனு தேசத்தை வைக்க போறாருன்னு அவங்க கற்பனை கனவு செய்தார்கள், கண்டார்கள். கடவுள் அவர்களை ஆரம்பம் முதல் பரிசோதித்தான். 95 சங்கீதத்தின்படி அவர்களை 40 ஆண்டுகள் நான் சோதித்தறிந்து அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், வழிவி போகிற இதயம் உள்ளவர்கள் என்று அவங்க ஒரு பெரிய வார்த்தை சங்கீதக்காரர், என் உள்ளத்திலே தீர்மானித்து அவர்களை அழித்து போட்டேன். எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய வார்த்தை. எனக்கு அருமையானவர்கள், உண்மை பயத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறினா செயல்பட வேண்டும் சரிங்களா? 12 அவர்கள்
அவர்களை அவர்கள் இருதயத்தில் கடினத்திற்கு விட்டுவிட்டு தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். 40 ஆண்டுகள், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லம்மா, வரலாறு மறந்துடாதீங்க. 40 ஆண்டுகள் அவர்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். 13 ஆம் வசனம். இப்ப பாருங்க, ஒரு ஒரு என்னங்க, ஒரு அன்புள்ள தகப்பனின் குரல், ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தார். அவர்களுக்கு எவ்வளவு நலமா இருக்கு. அந்த அந்த வார்த்தை உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறாரா? நம்ம சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறாரா? ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தார். எவ்வளவு நலமா. நிறைய பேர் சொல்றோம், ஏன் சார் கடவுள் இந்த கொரோனாவை அனுமதித்தார்? திருச்சபை ஆனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, நாம் கடவுளுடைய வழியை விட்டு, கடவுளுடைய சித்தத்தை விட்டு, கடவுளுடைய பரிசுத்தத்தை விட்டு, சீஷத்துவ பாதையிலே இயேசுவை பின்பற்றுவதை தள்ளிவிட்டு, சுகபோகத்திலும் ஆடம்பரத்திலும் ஆரவாரத்திலும் பந்தாவிலும் மாய்மாலத்திலும் சபையும் ஊழியமும் ஓடி நிற்குது. ஆ என்ன வேற என்ன சொல்ல சொல்லுங்க? நம்மளா திருந்திட்டோம் நினைக்கிறீங்க? இல்ல திருந்திடுவோம் நினைக்கிறீங்க? திரும்பி ஒரு நாள் கூட தானே போறோம், நல்லா புரியுதுங்களா? 3 மாசம் இல்லைங்க, 4 மாசம், 5 மாசம் கழிச்சு நம்ம கூடி தான் வருவோம். ஆனா அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்குமா? பரிசுத்தம் இருக்குமா? கீழ்ப்படிதல் இருக்குமா? ஐ டோன்ட் வெரி மச். ஏன்னா மனித எரேமியா சொல்றாரு, மனுஷனுடைய இறுதியுமே எல்லாவற்றிலும் கேடுள்ளதும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதுன்னு சொல்றாரு. இதைதான் இந்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கீழ்ப்படியாமையினாலே வணங்கா கழுத்தல, ரிபெல்லியஸ் பீப்புள், சரிங்களா? அப்ப 14 சரிங்க, இங்க 14-15 என்ன சொல்றாரு? கானான் தேசத்துல அவர்களை சுற்றி இருக்கிற யாருங்க, எதிராளிகள், அது பெலிஸ்தர்கள், 7 பெரிய ஜாதி, அவர்கள் எல்லாரையும் நான் அழிக்க முடியும், அப்படிதான் வாக்கு தத்தம் கொடுத்தாரு. ஆனா இவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிற காரணத்தினால நான் அதை செய்யவில்லை அப்படி சொல்ற இல்லீங்களா? 15 பாருங்க. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆனால் 16 வசனத்துல தம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தங்களுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் வாழ்க்கையில என்னங்க நடக்கும்? உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். அதாவது இது ரெண்டு அழகான ஒரு சொற்றொடர், அது இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே வழக்கு சொல்லாக இருந்தது. உச்சிதமான கோதுமை, என்னை திருப்திப்படுத்துகிற, என்னை மகிழ்ச்சியூட்டுகிற அற்புதமான, அதுக்காக நான் செல்வந்தனாக மாறணும் அப்படின்றது அவசியம். என் வாழ்வை மகிழ்ச்சி ஆக்குகிற கடவுள், அது மட்டுமல்ல என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற கடவுள், சரிங்களா? இப்ப நம்ம 6 கேள்வியை கேட்போம். 6 கேள்விக்கு இதுல பதில் இருக்குது. முதல் கேள்வி, இந்த பகுதியில முதல் கேள்வி, அந்த நீங்க 81 சங்கீதத்தை யாத்ராமத்துல கொண்டு போய் வச்சாலும் சரி, அல்லது 81 சங்கீதத்துல சுதந்திர தேசம், அதாவது சாலமோன் ராஜெல்லாம் செத்துட்டாங்க, அதுக்கு பிற்பாடு நடக்கிற ஒரு சூழ்நிலை, அதாவது மோசையின் விடுதலை பெற்று 700 ஆண்டுகள் கழித்து இந்த சங்கீதம் எழுதப்படுதுன்னு வச்சுக்க, என்ன சொல்றாரு? முதல் விஷயம், இந்த இஸ்ரவேல், அதாவது உடன்படிக்கை மக்கள் இடத்திலே கடவுள் எப்படி
செயல்பட்டு கொண்டிருக்கிறார். God is at work in the life and history of Israel. அதுக்கு என்ன சொல்றாருங்க? அதுக்கு என்ன என்ன நம்ம பாக்குறோமாங்க? ஐந்தாம் வசனம். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் அதையும் யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அதாவது இஸ்ரவேல் என்கிற தம்முடைய மக்களின் வாழ்க்கையில கடவுள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கையில செயல்படுற இப்படி உட்கார் எழுதுங்க பார்க்கலாம். உங்களுடைய ரட்சிப்புல கடவுள் எப்படி செயல்படுறார் ரொம்ப முக்கியம். அதைதான் அங்க குறிப்பிடுவோம். சரிங்களா? ஆறாம் வசனம். அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்கள் ஆக்கப்பட்டது. பாத்தீங்களா? விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, பாடுகளில் இருந்து விடுதலை, இதெல்லாம் சொல்ல இவை அனைத்தையும் நான் உனக்காக செய்த இப்பவும் என்னால செய்ய முடியும். ஏன் சார் நான் கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் என்ற கேள்விக்கு இங்க சங்கீதக்காரன் பதில் சொல்லி கொண்டார். என்ன சொல்றாரு? அதாவது தேவனோடு செய்த உடன்படிக்கையில மோசை ஆனாலும் சரி, இஸ்ரவேல் மக்கள் ஆனாலும் சரி, நீங்கள் ஆனாலும் சரி, திருச்சபை ஆனாலும் சரி, அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக, சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் வாழ வேண்டும். சரிங்களா? காலையில நம்ம பிரசங்கத்துல கேட்டோம், இந்த 77 சங்கீதத்தின் 10-11 வசனங்களிலே நான் நினைவு கூறுவேன். ஐ வில் ரிமம்பர் The mighty acts of God. I will remember. நான் ஆராதிக்கிற தேவன், என்னை ரட்சித்த தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவமான செயல்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதைதான் நீங்க குறிப்பிடுகிறார். ஐந்தாம் வசனம், ஆறாம் வசனம், ஏழாம் வசனம். எருசலேமிலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரி பாவி தண்ணீர்களிடத்தில் சரிங்க. அப்ப என்ன சொல்றாருங்க? இரண்டாவது கேள்வி, கடவுள் எப்படி தம்முடைய வாக்கு தத்தங்களை இஸ்ரவேல் மக்களில் நிறைவேற்றினார்? முதலாவது, கடவுள் எவ்விதமாக இஸ்ரவேல் மக்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? ராஜாக்கள் உண்மையற்றவர்களா இருக்கலாம், ஆசாரியர் உண்மையற்றவர்களா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், ஆனா கடவுள் தம்முடைய மக்களுக்காக கொண்டிருக்கிற நோக்கத்திலே அவர் தொடர்ந்து உண்மை உள்ளவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவதுக்கு, கடவுள் எதையெல்லாம் வாக்கு தத்தம் செய்தாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்படி இல்லைன்னா அவர் எதுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கணும்? அவர் நிறைவேற்ற முடியாத விஷயத்த ஹவு கேன் யூ ப்ராமிஸ்? அழகா சொல்லி கொண்டு போகிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் மூன்றாவது கேள்வி, கடவுள் தம் மக்களிடத்தில எதிர்பார்க்கிற பதில் செயல் என்ன? ரெஸ்பான்ஸ். தம்முடைய தம்மால் மீட்டுக் கொள்ளப்பட்ட மக்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தம்முடைய சுதந்திரத்தின் மக்களிடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. 8-9. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அதுங்களா 11 வசனத்துல எனக்கு செவி கொடு, 8 வசனத்துல எனக்கு செவி கொடு, 9 வசனத்துல பொய்யான தெய்வங்கள், பொய்யான நம்பிக்கைகள், விக்கிரகம் என்கிற கடவுளுக்கு பதிலாக உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விலக. எதுக்கு இந்த பாடெல்லாம் படிச்சுன்னு இருக்கிறோம்? கடவுள் காலையில நம்ம ஒரு வசனம் படிச்ச ஞாபகம் இருக்குதா? புண்ணியோவான் 5 கடைசி வசனம், பிள்ளைகளே விக்கிரகங்களை விட்டு விலகுங்கள். ரொம்ப பெரிய ஆலோசனை. அது நான் முடிச்சிடறேன். இப்ப நான் ஊழியக்காரன் வச்சேன், கொஞ்ச நேரம் கவுனி நான் உங்களெல்லாம் பேசுறது. கடவுள் என்ன ஊழியத்தை காமிச்சிருக்காரு? இப்ப எனக்கு ஊழிய முக்கியமா அல்லது என் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் முக்கியமா? எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? பிள்ளைகள் ஆடவர் தான் கொடுத்தாரு.
குழந்தைகளை வளர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா என் பிள்ளைகளுக்காகவே நான் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பலத்தையும் நான் செலவிட்டுக் கொண்டிருப்பேனால் அப்ப நான் கடவுளுக்கு உண்மையற்றவனா மாறுறேன். கொஞ்சம் புரிஞ்சுதான் நான் என்ன பேசுறேன். அது மாதிரி நான் வழி தவற முடியும். What has the priority in my life? இந்த ப்ரியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அங்கதான் விக்கிரகம் வருது. ரொம்ப பல முறை பிரசங்கத்துல பேசியிருக்கேன், கடவுளுக்கு பதிலாக நல்லா கவனிச்சு மனசுல ஆண்டவரே உமக்கு பதிலாக என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய பிள்ளைகளையோ இல்ல என்னுடைய வேலையையோ நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரகமா மாறி என் தொழிலோ. இதைதான் ஏலி தீர்க்க தரிசியின் இடத்திலே ஆண்டவர் சாமுவேலை கொண்டு பேசினார். ஞாபகம் இருக்குதுங்களா? ஏலி, நீ என்னை விட உன்னுடைய பிள்ளைகளை நீ மேன்மைப்படுத்துகிறாய், மதிக்கின்றாய், பிள்ளைகளுடைய பாவத்தை கண்டிக்கவில்லை, பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. சோ பரிசுத்த கடவுளை விட, பரிசுத்த ஆராதனையை விட உன்னுடைய பிள்ளைகள் அப்படி அந்த பிள்ளைகள் இருப்பாரு. அந்த பிள்ளைகள் பயத்தோடு சொல்றாங்க, தரிப்புண்டு போவார்கள். போயிட்டாங்களா? இதுதான் ஆரம்பத்துல சொன்ன the sovereignty of God and the human activity of man in a particular situation. சரியா? பெரிய பிரச்சனை. ரெண்டுமே இருக்குது, எப்போதுமே இருக்குது. நான் ஒன்றை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறேன், இன்னொன்றை நான் விட்டு விடுகிறேன். ஆனால் கடவுள் இஸ்ரவேல் மக்கள் இடத்திலே எதிர்பார்க்கிறது என்ன? அழகாக சொல்றார் பாருங்களா, 9 வசனத்துல, அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம், ஏன்னா முதல் கற்பனை தாங்க, என்னை இன்றி உனக்கு வேறே தேவர்கள். முதல் கற்பனையே நல்ல காலையில சொன்ன பாருங்க, எத்தனை ஆண்டுகள் அந்த சைடுல, 500 ஆண்டுகள் இந்த சைடுல, 1000 வருஷம் இந்த இஸ்ரவேல் மக்கள் யூத மக்கள் இந்த முதலாம் கற்பனையே கடைபிடிக்கல. ஆனால்தான் பாபிலோனிய சிறையிருப்புக்கு அவர்களை அழைத்து சென்று 70 ஆண்டுகள் கழித்து அவர்கள் திரும்ப வரும்போதுதான் இந்த விக்கிரக ஆராதனைக்கு முடிவு கட்டப்பட்டது. 1000 இயர்ஸ் எவ்வளவு கடவுள் பொறுமை உள்ளவராக இருக்கு, நீடிய பொறுமை உள்ளவராக. நான் மனம் மாற வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கடவுள் மட்டுமே பூரண அதிகாரம் உடையவராக, பூரண நம்பிக்கைக்கு உரியவராக. கரெக்டுங்களா? 10 வசனத்துல அப்ப என்ன சொல்றாரு, ஒரு அதோட அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார் இல்லைங்க. என்ன சொல்றாருங்க? 10, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் பாகை விரிவாய்க்க நான் அதை நிரப்புவேன். அந்த நிரப்புவேன்றதா 16 உன்னை திருப்தியாகும். சரி இருக்கட்டுங்க, இப்போ இன்னொரு கருத்து வருது. அதாவது ஜனங்கள் 13 வசனத்திலயா, 13 வசனம் படிக்க, எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். என்ன நடக்குங்க? எப்படி மோசேக்கு கர்த்தருடைய வழிகள் விளங்கவில்லையோ அதே மனமாக இஸ்ரவேல் மக்களுக்கும் நமக்கும் இன்றைக்கு கடவுளுடைய வழி நடத்தல் நமக்கு விளங்கவில்லை. நான் கொஞ்சம் கண்டிப்போடுதான் உங்களோடு பேச விரும்புறேன். கடவுள் இன்றைக்கு ஒரு என்னங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு இக்கட்டான ஒரு சோதனையின் காலகட்டத்தில் நம்மை கடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இங்க இஸ்ரேல் மக்கள் வந்து முதலாம் கற்பனைய கடைபிடிக்கலங்கம்மா, புதிய உடன்படிக்கை மக்களாக எல்லாரும் கவனிக்கிறீங்க நான் நினைக்கிறேன், உங்களுடைய கவனத்தை கொடுங்க.
புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில ஆண்டவர் தொகுத்து சொன்ன இரண்டாவது கற்பனையை நாம் இன்றைக்கு கடைபிடிக்கிறோமா? என்னங்க இரண்டாவது கற்பனை? ஆண்டவர் தொகுத்து சொன்னார இரண்டாவது கற்பனை என்னங்க? இஸ்ரவேலை உன் தேவனாகிய கர்த்தர் எடுத்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும், அது முதலாம் கற்பனை. இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இன்னைக்கு திருச்சபை அதை சொல்லுமா? இன்னைக்கு நீங்கள நானும் அதை சொல்ல முடியுமா? அன்பு கூறிட்டோன்னேங்களா? ரொம்ப கஷ்டம். நம்ம அன்பு கூறல. அன்பு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற பா, இத்தனை குடும்பம் பட்டினியா இருக்குதுப்பா. டெய்லி போடலாம் சேனல்ல, அப்படியே பட்டினியா பட்டினி சாவி நீ நிறைய நடக்க போகுது. ஊற விடுங்க. நம்ம குடும்பம், நம்முடைய சபையின் குடும்பங்கள், நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள் இன்னைக்கு பட்டினியில போராடி கொண்டு நான் பாட்டுக்கு தோத்துறேன் அல்லேலூயா தோத்துறேன் சொல்லிட்டுதான் எப்படிங்க? கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதனால நீங்கள் என்னுடைய சீஷரா இருக்கிற 23 வசனத்துல ஆண்டவர் சொன்னார். எப்படி பார்த்தீங்க? எவ்வளவு அன்பு கூறுறாங்க. இந்த நேரத்துல நம்முடைய சபையில சில குடும்பங்கள், சில நபர்கள் அவ்வளவு உற்சாகத்தோடு ஏப்ரல் மாதம், மே மாதத்துல பல குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கேன். அதை நான் மறக்கல. அதை நான், அதாவது பிரபலப்படுத்த விரும்பல, ஆனா அதை நான் மறக்கவில்லை. அவருடைய அன்புக்காக, அவருடைய உழைப்புக்காக, அவருடைய தியாகத்திற்காக கட்டாயமா கடவுள் அவருடைய ஆசீர்வதிப்பார். அந்த உள்ளம் இருக்க வேண்டும். அதுதான் சகோதர அன்பு. அது ஒண்ணு இல்லை சார்னா என்ன பிரயோஜனம்? ஏன் இந்த புரிஞ்சிச்சுங்களா? இந்த கொடூரமான, இன்னும் எத்தனை மாசத்துக்கு வேலை கிடைக்கும், எத்தனை மாசத்துக்கு மக்கள் சாப்பிட முடியும்னே தெரியலங்க. நல்லா புரிஞ்சிச்சுங்களா? நல்லதுக்கு வேலை கிடைக்க போதுன்றீங்க. எப்படி நம்ம அவங்களை ஆதரிக்க போறோம்? யார் ஆதரிக்க போறது? அதனாலதான் இங்கர்சால் என்கிற தத்துவ ஞானி சொன்னான், ஜெபிக்கும் உதடுகளை விட கொடுக்கும் கரங்களே உலகத்தின் தேவை, உலகத்தின் கூக்குரல். The cry of this suffering world seeks for a helping hand, not a praying lips. அவன் கரெக்டா சொன்ன, நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. அதப்பா பகிர்ந்து கொள், பகிர்ந்து கொள். வந்துட்டோமா? வரல. அப்ப கடவுள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது என்ன சொல்றாருங்க? நான் 14 வசனத்துல அவருடைய சத்துருக்களில் இருந்து அவர்களுக்கு எதிராக இருக்கணும் நான் விடுதலை தருவேன். There will be a salvation. இது வந்து ரட்சிப்பினுடைய ஆவிக்குரிய ரட்சிப்பு இல்லைங்க. நம்மை பாடுபடுத்துகிற அல்லது நம்மை துன்பப்படுத்துகிற அல்லது நமக்கு எதிராளி இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை நான் கட்டளையிடுவேன். நான் சீக்கிரத்தில் அவருக்கு அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கு விரோதமாக திருப்புவேன். சரிங்களா? கடைசி கேள்வியோட இந்த ஸ்டடி முடியுதுங்க. என்னங்க ஸ்டடி? அந்த கடைசி கேள்வியினுடைய முடிவு, ஏன் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த 600,000 மக்கள் கானானின் சுதந்திரத்திலே பங்கு பெறவில்லை? அதற்கு புதிய ஏற்பாட்டில் என்ன விளக்கம் கொடுக்கப்படுது? எபிரேயர் 3 அது படிக்க வேணா, நேரமான 7-19 அதனுடைய பொருள் என்ன? அவருடைய மறுபடியும் அவருடைய கீழ்ப்படியாமை, அவருடைய இறுதிய கடின, அவிசுவாசத்தின் இறுதிய கடினம், அவர்களுடைய அன்பற்ற ஒரு நிலை, அவ்வளவுதான். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆக நான் கடவுளுடைய பிள்ளையாயிருப்பேன், அவருக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்திருப்பேன், அவருடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிப்பதை தவிர there is no other option for a believer.
ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போராட்டமான சூழ்நிலையில தாவீது அந்த ஒன்னு சாமியில தாவீதை கடவுள் சிச்சிக்கிறார் பாருங்க, அவன் எண்ணிக்கை பார்த்த பொழுது இல்லையா, சிறுவில எண்ணிக்கை பார்க்கிறான், சென்சஸ் எடுக்கிறான். அப்ப கடவுள் மூணு ஆப்ஷன் கொடுக்குற, கொள்ளை நோய் அனுப்புறதா இல்ல பட்டயத்தை அனுப்புறதா, என்னப்பா செய்யணும். அப்ப ஒரு அழகான சுற்று தாவீது தேவனுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். நீதி உள்ளவர், நீ எதை செய்கிறீரோ அதற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இதாங்க கடவுளுடைய சித்தத்தை அறிந்து செயல்வது, செயல்படுவது. ரொம்ப என்ன சொல்ற சவாலான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க ரொம்ப லேசா எடுத்துக்காதீங்க இந்த காலகட்டத்தை. நாட்டுக்கு 1008 பிரச்சனை இருக்குதுங்க. சபையாக கிறிஸ்தவ சகோதரத்திலே கிறிஸ்தவ அன்பிலே நம்மை கட்டும்படியாக இந்த பாடு, இந்த துன்பம், இந்த வியாதி என்னை எப்படி நெருக்குகிறது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குகிறது என்று பவுல் குறிப்பிடுகிறது போல நம்முடைய சாட்சி இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சி இந்த போராட்டமான சூழ்நிலையில சகோதர அன்பிலே கடவுளங்களை நடத்தினார், ஒருவரை ஒருவர் தாங்குவதிலே கடவுளங்களை நடத்தினார், விசுவாசத்திலே எங்களை பலப்படுத்தினார், அல்லது எழுந்து இழப்பை சந்தித்த குடும்பங்களை தாங்கக்கூடிய கிருபையை தேவன் தந்தருளினார். என்ன அற்புதமான சாட்சி. தலைவனங்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, மாலை நேரத்திலும் நாங்கள் பயத்தோடு நன்றியறிதலோடு உங்களுடைய சமூகத்திலே வர உதவி செய்ய, எங்கள் வாழ்க்கையை நடத்துவது யார், எங்களுடைய சுய சித்தமா அல்லது உம்முடைய பரிசுத்த சித்தமா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எச்சரிப்பாக வைக்கப்பட்டுள்ள இஸ்ரவேல் மக்களை போல நாங்கள் கீழ்படியாதவர்களாக போகாத படிக்கு பரிசுத்தாவியானவரே உம்முடைய பரிசுத்தமும் நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்பதை அறிந்து அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க ஆவியானவரே எங்களை ஆட்கொள். நாங்கள் வாழ்கிற இன்றைய சூழ்நிலையிலே எங்களுடைய விசுவாசம் கிரியை மூலமாக, அன்பின் செயலின் மூலமாக, தியாகத்தின் மூலமாக வெளிப்பட எங்களை வாய்க்காலாக மாற்றி ஆவியானவரின் ஆளுகைக்கும் நடத்துதலுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.